தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் தாரா வெல்கம் டு ஆர் சேனல் துளிர் சாப்பாட்டு முறை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாப்பாடு முறைனா என்னென்னா அதாவது வென் டு ஈட் ஹவு டு ஈட் அண்ட் விச் டு ஈட் எப்போது சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அண்ட் என்னெல்லாம் சாப்பிடணும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வென் டு ஈட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடை எப்போதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பாடி வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கிற ப்ரொட்டின்ஸாக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கிற என்ன ஒரு கேலோரிஸ் என்ன ஒரு எல்லாமே இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்ம பாடியால் எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் அந்த மூணு வேலைன்றதை பிரித்து வச்சுருக்காங்க நம்மளும் இந்த ரெகுலரைஸ் பண்ணி இந்த மூணு சாப்பிட்டுட்டு வரோம் இந்த மூணு வேளையில நமக்கு ஓவரா பசி எடுக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னா டப்ப டப்ப டப டப்பன் எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்ருவோம் ஆனா நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவையான புரோட்டீன்ஸோ எவ்வளோ அதுக்கு ஸ்ட்ரென்த் தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் அது கசடாக்கி வெளியே தள்ளிடும் ஸோ நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பாடிக்கு கிடைக்கப் போகிறது இல்லை ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு த்ரீ டைம் சாப்பிட்ற சாப்பாட்டை ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸா ஆக்கி சாப்பிடுங்க ஐ மீன் காலையில் நம்ம யூஸ்வலி டிஃபன் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் லெவன் ஓ க்ளாக் போல் ஒரு ஒரு டீ டைம் அந்த டீ டைமில் பிரஞ்சுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் அப்புறம் லன்ச்சு சாப்பிட்றோம் அப்புறம் ஈவினிங் ஒரு டீ பிரேக் இருக்குது டீ டை டீ டைம் இருக்குது அந்த டீ டைமில் டீ ஆர் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்புறம் நைட் சாப்பிட்றோம் இந்த பிரஞ்ச் டைமும் ஈவினிங் டீ டைமும் இருக்குதுல்ல இதில் நம்ம ஏதாச்சும் ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா பரவாயில்ல சப்போஸ் அந்த இடத்துல நம்ம ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கல வேறு எதாவது வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்டிட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்க நீங்க மூணு வேளை சாப்பிடுற சாப்பாட்டை அஞ்சு வேலையா சாப்பிட்றதுக்கு நீங்க ரெகுலரைஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பிட்றதுனால அந்த சாப்பாட்டு உள்ள மொத்த ஸ்ட்ரென்த்தும் வந்து உங்க பாடிக்குள்ளார போய் இருக்கு அதுல இருக்கிற ப்ரோட்டீன்ஸா இருக்கட்டும் கேலோரிஸா இருக்கட்டும் என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ அந்த கசடு வந்து ஸ்ட்ரென்த் போனதை தவிர பேலன்ஸை தான் அது வந்து கசடா வெளியே தள்ளும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இருக்காது சரி இது ஓகே எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க ஹவு டு இட் அது என்ன எப்படி சாப்பிடணும்ன்றத போய் சாப்பிட சாப்பாடு எண்ணத்தை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படி சொல்லிட்டு கிடையாதீங்க சாப்பாடை எப்படி சாப்பிட்ணுன்றதும் ஒரு முறை இருக்கு அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க பேசிட்டே சாப்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டை சீவ் பண்ணும்போது நம்ம வாயை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதாவது நம்ம டிவி பார்த்தாலோ பேசினாலோ சரி வாயை ஓப்பன் பண்ணி ஆ ஆன்னு திறந்து திறந்து சீவ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி நீங்கள் சீவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபுட் வந்து அதாவது நீங்கள் வாயை திறந்துட்டு சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற எல்லாம் வயிற்றுக்குள்ளார போயிடும் அப்ப வயிறு வந்து நமக்கு சீக்கிரமா அதாவது வந்து நிறைய ஏரும் வந்து உள்ளார இருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதா இல்லை சாப்பிடும் போது தண்ணி குடிக்காதா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இனிமேல் தர ஃபுட் வந்து நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் அது வச்சுக்குமே தவிர நம்ம பேலன்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலும் அது வந்து அதுக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு அதெல்லாம் கசடாக்கி அது வந்து வெளியே வந்து தள்ளிடும் ஆனால் நமக்கு அந்த தண்ணியில இருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது அதுவும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி போயிடும் ஸோ நமக்கு அகைன் சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் சாப்பிடும் போதோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ தண்ணி குடிக்காது அப்படி சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிங்க அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி கொடுங்க இது டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாப்பிட்றப்ப நீங்கள் ஒரு நாள் வந்து வாயை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது வாயை க்ளோஸ் பண்ணி சூ பண்ணி பாருங்கள் உங்களால் ஃபுட்டும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதாவது உங்கள் ஸ்டொமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் உங்களால் சாப்பிடவே முடியும் நீங்கள் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் சாப்பாடு வாட் டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் டு ஈட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது தவிர வெஜிடபிள்ஸ் இல்லை வந்து மீட்லேயே வந்து நல்ல மீட்ஸ் அதாவது ஃபிஷ் க்ராப்ஸ் ப்ரான் அந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க இன்னும் டாப் மோஸ்ட் செவன் பெஸ்ட்டு ஃபுட்ஸ் என்ன அப்படின்ற வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ப்ளீஸ் அந்த லிங்க்கையும் நீங்கள் வந்து பாருங்கள் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய டிப்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இது போல் மேலும் சில டிப்ஸ் உங்களுக்கு வேணுமா நம்மளோட இணைஞ்சிருங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்